மியூசிக்கரில் வந்து பாடாத பாடகர்கள் இல்லை, அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அண்டு எனக்கு என்னென்னா, 20 வருடம் இந்த 20வது வருடத்தை நாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நினைக்கவே இல்லை நான் 1 வருஷம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஏன்னா நான் ஃபில்ம் லைன்லேயே பாடிக்கொண்டு இருக்கும்போது நிறைய இந்த 12 ஹவர்ஸ் ப்ரோக்ராம், ஃபிலிம் மியூசிக் ப்ரோக்ராம், அதுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ண போயிருக்கு. அந்த டைமில் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது, எனக்கு ஒரு தாட்டு, என்ன ஆண் நம்ம ஆண்டவருக்காக 2.5 மணிக்கூர் ப்ரோக்ராமே யாரும் உட்கார மாட்டாங்க. அந்த 2.5 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் கூட யாரும் உட்கார மாட்டாங்க. அப்போ நமக்கு 12 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு ஆசை, அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசை. ஸோ அப்போ அந்த ஐடியா வந்தபோது நான் அது ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்த ஒரு தாட்டு தான் எனக்கு தெரியும். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது நோபடி வாஸ் அஸ் என்கரேஜிங், எல்லோரும் ஐயோ ஜாலி டேஞ்சர், ஆஃப்டர் 12 o'clock யாரும் இல்லைன்னா பின்னா நம்மளும் என் எப்படி இப்போ யாரை பார்த்து பாடுவோம்னு சொன்னேன். அதனால் பட் நான் அவர்கிட்ட சொன்னது, உண்மை உத்தமமாக ஆண்டவரை துதித்து நம்ம பாடினா அதற்காக ஆண்டவர் மகிமைக்காக நம்ம ஏதாவது பண்ணினா நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு நல்ல பதில் தருவார், அது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அப்படியே பண்ணும்போது 12 hours, அதாவது மார்னிங் ஏர்லி மார்னிங் வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். தட் வாஸ் அண்ட் பெஸ்ட் என்கரேஜ்மெண்ட். அன்னைக்கும் நிறைய ஏழைகளுக்கு நம்ம கொடுக்க முடிந்தது, அது இப்பொழுதும் வி ஆர் டூயிங். கண்டிப்பாக, ஏன்னா நம்முடைய மியூசிக் கேரில் நம்ம இது வரைக்கும் அந்த 12 hours அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து விட்டதில்லை. ஒரு ஒரு மியூசிக் கேர் ஐ திங்க் 2014 or 2015 தெரியல, சரியான மழை மே மாதத்தில் சரியான மழை, 2009 சரியான மழை. நாங்கள் கூட சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, நம்ம அந்த சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன இடத்துக்கு போனோம், உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த லிமிட்டட் மெம்பர்ஸோடு வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக பாடினோம். தட் வாஸ் வண்டர்ஃபுல். அதாவது இது நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சும் போது கூட எத்தனைக்கும் சரியான மழை, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அங்கே இருக்குது. பட் இமிடியேட்லி வித்தின் ஒரு 20 minutes நம்ம ஒரு சின்ன இடத்துல போயிட்டு பார்க்கும்போது 2000-3000 ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. Encouragement. So finally we thought of, you know, continuing. So we are a channel. Correct. To help people, that's all. And music we are using as a platform. Correct. And you know one thing, in the ella varsham this is a free concert. Nare per ippalum kekkum evlo sir ticket enga kadikku, there's no ticket, free. And we don't take any offering there, nothing. Ella yara onna appadi dhaan ennudaiya aasa. இது எல்லாரும் வந்து பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணி போனோம், அந்த மாதிரி ஒரு ஆசை தான். இன்னும் இடையில மட்டுமே இல்லை நம்மளுடைய அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐ டொனேஷன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஏதோ பண்ணணும், அது ஒரு ஆசை அவ்வளோதான். இப்போ இந்த 2020 ஆக்சுவலி நம்ம எல்லாருமே வந்து இது எப்படி பண்ணுறது, ஏன்னா நம்ம எப்பவுமே மே மாதம் 2nd Saturday தான் நம்ம வந்து மைண்ட் ஃபிக்ஸ்டு, அப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். பட் ஆனால் நமக்கு வந்து ஒரு பெரிய ஹர்டல் இந்த கொரோனா வந்ததுனால, COVID-19 வந்ததுனால. பட் ஸ்டில் வி ஆர் டு தேங்க் காட் நம்ம இந்த இடத்துல பண்ணுறோம். ஏன்னா 20வது வருஷன்றது சிறப்பாக இருக்கணும். ஆக்சுவலி ஐ திங்க் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அண்ட் இப்போ இன்னொரு சொல்லுவாங்க பிரதர் நாங்கள் மதுரையில் இருக்கோம், திருச்சியில் இருக்கோம், யூஎஸ்ல இருக்கோம், நாங்கள் எப்படி பார்க்கறது அப்படின்வாங்க. பட் இப்போ இந்த மாதிரி எந்த பேரியரும் கிடையாது, நீங்கள் எங்கே வேணா இருந்து பார்க்கலாம். அண்ட் தேர் சென்டிங் தேர் கமெண்ட்ஸ். இப்போ பிரதர் வி ஆர் மிஸ்யூ, நீங்கள் அந்த சாங் பாடினீங்கல்ல அந்த சாஸ்திரியாருடைய பாட்டு, அதுக்கு ஆதி திருவார்த்தை, அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ். பிரதர் இன்னொரு பிற பாட சொல்லுங்க. We get the feedback. Actually, நம்ம லைவ்ல பண்ற போது நமக்கு அந்த feedback இருக்காது. பட் நம்ம இங்க யூடியூப்ல போறதுனால we get feedback also. And two cable network also telecasting it. இந்த 20 வருடம் என் கூட என்னுடைய மகளிர் என் கூட பாடினாங்க. Thank you. அப்போ ஆமா, ரேஷ்மாக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த வருஷம் கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு ஐ டிட் நோ தட் வேர் ஷீ இஸ் கோயிங் டு பி. பட் அதுவும் ஆண்டவர் அதுக்கும் அவள் இங்கே கொண்டு வந்திருக்கிற. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ சிங்கிங் வித் மீ. ஐ எம் ஸோ ஹாப்பி. எவ்ரி திங் வி ஆர் டூயிங் இட். ஸோ
கர்த்தருக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். 20 வருடமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த நமக்கு மிகப்பெரிய கிருபை செய்தார். அது மட்டுமல்ல 20 வருஷத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக பல பேர் பின்னாடி உழைச்சிருக்காங்க. நம்ம வந்து வெறும் ஸ்டேஜில் நிற்கிறோம், ஆனால் ஸ்டேஜுக்கு பின்னாடி தேர் ஆர் சோ மெனி பர்சன். குறிப்பாக உங்களுடைய மிஸ்ஸஸை சொல்லணும். ஆமாம், அவங்க வந்து நான் பார்ப்பேன் இப்படி அப்படி அப்படி அந்த அதாவது நிகழ்ச்சி முடியறதுக்கு அது மட்டும் இல்லை, ஸ்டார்ட் பண்ண 1 month ஷி ஸ்டார்டட் டு போ. ஸோ வி ஷுட் தேங்க் ஹர் ஆல்சோ. ஆமாம், வி ஹவ் டு அப்ரிஷியேட் ஹர் ஆல்சோ. போக முடியல. Those. What's your personal experience, brother, in the music Kerala, 20 years? What is your vision, actually? உங்களுடைய விஷன் என்ன? நான் என்னுடைய விஷன் என்ன, இந்த மியூசிக்கர் மூலமாக அநேக ஏழை எளிய மக்களுக்கு வி ஹாவ் டு ரீச் அவுட். சும்மா கொடுக்கறதல்ல, நம்ம வி கோ டு நிறைய ஆர்ஃபனேஜ் ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் போய் பார்த்து அவருக்கு என்ன தேவை இருக்குது, சும்மா என்னென்ன எடுத்து கொடுத்து கொடுக்கறதல்ல, அவருக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ தையல் மிஷின்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கறது உண்டு. இந்த வாட்டி நமக்கு இன்டர்வியூ வைக்க முடியல, பிகாஸ் வர ஜனங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வரது நல்ல இல்லை, நம்ம வெளியே போய் இன்டர்வியூ நடத்துறது நல்ல இல்லை. இந்த இன்டர்வியூலாம் நடத்தும்போது வி தேர்ஸ் அ கமிட்டி இன் அவர் எஸ்பெஷலி மை வைஃப் அண்ட் லேடிஸ் ஆர் டூ டேக்கிங் கேர் ஆஃப் தட். அவர் எப்படின்னா அது தையல் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும், அங்கே தைச்சு காமிக்கணும், வீட்டில் தைச்சு காமிச்சு நல்லா அது வச்சு பிழைக்கணவராக இருக்கணும். அவர் அவருடைய ரேஷன் கார்டு பார்த்தா தெரியுமே அவர் எந்த லெவலில் இருக்கணும், அதெல்லாம் பார்த்து எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தால் நிச்சயமாக கொடுப்போம். எம்ப்ராய்டர் பண்ண மாதிரி தையல் மிஷின் கூட கொடுத்துருக்கு, அதுக்கெல்லாம் நல்ல வேலை. 2015 ஃப்ளட் வந்துச்சு சென்னையில் ஃபுல்லாக, அந்த டைமில் வி ஹெல்ப் எல்லாம். அந்த டைமில் வந்து உண்மையாகவே நிறைய பேருக்கு வந்து வீடுங்க இல்லாமல் இருந்துச்சு, ஃபுட் இல்லாமல் இருந்துச்சு. நான் வி ப்ரொவைட் ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு, இதே மாதிரி 1 month ப்ரொவிஷன் கொடுத்தோம். இந்த கொரோனா டைமில் கூட நமக்கு யாரும் வீட்டுக்கு கொண்டே கொடுக்க முடியல. ஸோ அதனால் வாட் வி டிட் இஸ் வி ஆஸ்க்ட் அவர் பேங்க் அக்கௌண்ட், யூனோ ரொம்ப ரொம்ப பசியாக இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டு கேட்டுட்டு பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பணம். அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ லைக் திஸ் இன்னும் அது இதுக்கெல்லாம் என்னுடைய பணம் மட்டும் இல்லை, நிறைய பேர் தேர் ஆல்சோ சப்போர்ட்டிங், தேர் சொல்ல ஓகே ஜாலி, தே பிலீவ் மீ. ஸோ பிரதர், உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர். அதாவது எப்படின்னா, நீங்கள் நிறைய இடத்துல பேட்டி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அந்த சினிமாவில் பாடும்போது டி ராஜேந்தர் பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்க. அப்போ நீங்கள் சினிமாவில் பாடும்போது ஏன் நீங்கள் கிறிஸ்டியன் எதுக்கு வந்தீங்க, கிறிஸ்டியன் மட்டும்தான் பாடணும்னு, எந்த எப்படி அந்த என்ன என்ன மூமெண்ட் உங்களுக்கு எது பண்ணுது நீங்கள் கிறிஸ்டியனுக்கு தான் பாடணும்? நான் என்னென்னா ஒரே நாளில் சினிமா பாட்டும் ஒரே நாளில் கிறிஸ்டியன் சாங்ஸும் நான் பாடியிருக்கு, பாடிய நாட்கள் உண்டு. அப்போ இந்த கிறிஸ்டின் சாங்ஸ் அல்ல இந்த ஃபிலிம் சாங்ஸ் பாடி நான் வீட்டுக்கு வர டைமில் நிறைய பணம் இருக்கும், வெரி ஹாப்பி, தட் மீன்ஸ் வி ஆர் கெட் நம்ம ஃபேமஸ் ஆகிடும். அந்த அந்த இது ரொம்ப ஃபியூசிங் அது இருக்கு, அது இருக்கு. பட் ஸ்டில் எப்பொழுமே ஒரு டென்ஷனாக எப்பொழுதும், ஏன்னா நான் பாடுறதுக்கு போகும்போதும் எந்த மாதிரி பாடல் சீன் 95 ஐ டுக் எ டிசிஷன் என்னென்னா தேர் ஆஃப்டர் 95 இருந்து ஐ வில் நாட் சிங் எனி அதர் ரிலீஜியஸ் சாங். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் யாரும் ஹர்ட் பண்ண மாதிரி பேச மாட்டேன். பட் எனக்கு பிலீஃப் இல்லாத ஒரு ஆண்டவர் மேலே, ஒரு கடவுள் மேலே பாடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதுக்கும் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா, யூடியூப்பில் பார்த்தா எல்லா முஸ்லீம் சாங்ஸ் இருக்கும், நான் பாடினா ஹிந்து சாங்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் குறை சொல்லலை, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. ஏன்னா எந்த பாடல் நீங்கள் கேட்டாலும் நீ தான் என் கடவுள், நீரன்றி வேற துணை இல்லை, இதுதானே மீனிங். எந்த ரிலிஜன் இல்லையா? அப்போ எனக்கு அது பாட பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி வேணா பணத்துக்காக பாடுற மாதிரி இருந்தது. ஸோ 95 ஐ டுக் எ டிசிஷன், ஐ வில் சிங் ஓன்லி ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் ஐ வாஸ் எகெயின் ஐ வாஸ் சிங்கிங் இன் ஃபில்ம், ஃபிலிமில் கண்டினியூ பண்ணி கொண்டு இருந்தேன். பிகாஸ் நிறைய பேர் ஜாலி அப்படி விடாதே விடாதே என்றெல்லாம் சொல்லும்போது நான் எனக்கும் தேவை, நான் பாடிக்கொண்டு இருந்தேன். பட் ஐ டுக் எ டிசிஷன், நான் பாடுறதுக்கு போகும்போது சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு லிரிக்ஸாக இருந்தால் நான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் நான் சொல்லுவேன் சாரி ஐ கான் சிங். அப்போ எப்படி பயம் இருக்கும்? ஒரு பாடல் கிடைக்கும்போது இப்போ
இளையராஜா சாருக்கு நான் பாடியிருக்கேன், நிறைய எல்லா மியூசிக்கலும் பாடியிருக்கேன். அப்போ அவரெல்லாம் பாடுறதுக்கு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவர் பாடல் போய் பாடு. பட் ஆனால் நானே ஐ ஹாவ் டேக்கன் எ டிசிஷன் தட் வேறு மாதிரி பாட்டாக இருந்தால் நான் டபுள் மீனிங் சாங்காக இருந்தால் பாட மாட்டேன். நிறைய டபுள் யூனோ டபுள் மீனிங் நம்ம வல்கர் சாங். ஆ இது இது வைத்து நம்ம இந்த ஃபிலிம் வேலையை கண்டினியூ பண்ணது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ தென் ஐ டிசைட் நோ, இதோட நல்லது எனக்கு ஆண்டவர் மேலே பாட எனக்கு திருப்தி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இந்த கமர்ஷியல் ஃபீல்டில் நீங்கள் பாட முடியாத போது நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, என்ன ஜாலி விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எக்கனாமிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. பட் எப்படி உங்களை கடவுள் அதுக்கப்புறம் ஆசீர்வதித்தேன்? அதுக்கப்புறம் நான் வேணாய் ஃபோர்டீன் மந்த்ஸ் வி ஹவ் கான் த்ரூ வில்டர்னஸ், எங்களுக்கு கார் கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் தேவையான லிக்விட் கேஷ்னு சொல்லுவில்லை, அது இல்லை, பிகாஸ் இன்கம் கம்ப்ளீட்லி கோன். பிகாஸ் ஐ வாஸ் சிங்கிங் ஃபார் ஆல் ஸ்டார் நைட்ஸ், தென் ஆல் இண்டியா ரேடியோ ஐ மீன் ஏ கிரேடர் ஆர்டிஸ்ட், டிவியில் யூனோ, டிவியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் ஏ கிரேடர் ஆர்டிஸ்ட், எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ பின்ன எப்படி பணம் வரும்? அந்த மாதிரி நாட்களில் ஐ டுக் எ டிசிஷன். பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை வைஃப் செட் அட் தட் டைம், இந்த மாதிரி டைமில் நம்ம டிசிஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும், ஓகே, ஆ சோதனை வரும். ரொம்ப பணம் தேவை இருக்கிற டைமில் யாரோ ப்ரோக்ராம் பண்ணி சொல்லி வரும் பாடுங்க. அப்போ துபாயிலெல்லாம் நம்ம எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருந்தவன் தான். அப்போ துபாயில் ஒரு ஸ்டார் நைட் என்னை கூப்பிட வந்தாச்சு. அப்போ நான் சொன்னேன், பிரதர் நான் இப்போ ஐ ஸ்டாப். அப்போ அவர் நினச்சேன்னா அவர் கொடுக்கண பணம் பத்தாமல் சரி இம்மிடியட்லி தே சார் வி வில் கிவ் ஒரு 4 lakhs 5 lakhs கொடுக்குறேன் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை அதரில் நாட் தேட் நாட் தேட் ஐ ஸ்டாப் சிங்கிங், ஐ சிங் ஓன்லி ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், ஐ சிங் ஓன்லி த சாங் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னதுதான் வேறு உங்கள் உங்களை எனக்கு ஏனோ வேறு ஒன்றும் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் யூ, பட் இதான் விஷயம்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அப்போ அவர் சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு கிறிஸ்டியன் சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடின ஃபிலிம் எல்லாம் பாடுங்க சொன்னேன். நான் சொன்னேன் அது ரெண்டும் கூட சரி வராது, விட்டுடுங்க. தென் ஐ கேவ் மை சிடிஸ் டு தம், தேவர் ஆல்சோ ஹாப்பி போயாச்சு. அங்கே நிறைய பேர் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய கேன்சல் பண்ணியிருக்கு. பட் அப்படி கேன்சல் பண்ணும்போது வி நீட் மணி, அதெல்லாம் மைண்டில் வச்சு கேன்சல் பண்ணதுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைரியம் ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் ஆஃப்டர் 14 months இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓப்பன் த டோர் அண்ட் எனிவேர் ஐ கோ, இப்போ நவேஸ் இப்போ நவ் கோட் அமெரிக்கா, ஐ டோன்ட் ஹாவ் டு இன்ஃபார்ம் தம், ஐ டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் த ஐ ஆம் கமிங், தே வில் இம்மிடியட்லி கண்டக்ட் வந்து பல வாசல்கள். பட் ஆனால் அந்த சோதனை பீரியட் வந்து 14 மாதம் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி, அந்த மாதிரி எனக்கு அமெரிக்கில் கார்த்திக் ராஜாராம், அதுபோல் லண்டனில் கிங் சொல்லி அந்த மாதிரி, அப்புறம் ஆஸ்திரேலியாவில் ரத்தி, தென் அமெரிக்கில் வெர்ஜீனியாவில் பாஸ்டர் மேனுவல் தலைவர், இவரெல்லாம் நான் போனால் இம்மிடியட்டாக தே வில் பி மேனுவல் தலைவர் ஓன்லி டிரைவ் ஆல் ஓவர் த பிளேசஸ் அவ்வளோ, அவர் வீட்டில் தான் நான் இருக்கும் ஸ்டே பண்ணுவேன். அந்த மாதிரி பர்சனல் ஜாய் பிரதர், ஆக்சுவலி நீங்கள் சினிமா பாடல் பாடும்போதும் அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக விட்ட பிறகு வாட் இஸ் த ஜாய், உங்களுடைய பர்சனல் ஜாய் எப்படி, உங்களுடைய மனசுக்கு என்ன மாதிரி ஒரு ஆறுதல்? ஐ டெல் யூ, நான் ஒன்றும் சொல்கிறேன், நான் ரெண்டும் பண்ணியிருக்கணும் தான், ஃபிலிமில் பாடி ஃபிலிமில் பாடும்போது என்னென்னா, ஃபிலிமில் பாடும்போது அந்த டைமில் நிறைய கிளாப்ஸு கிடைக்கும், அதோட மறந்துடுறாங்க அவ்வளோதான் ஓகே நம்ம. ஆனால் இது அப்படி கிடையாது, இப்போ நம்ம பாடுற ஒவ்வொரு பாடலும் மனிதர்களோட இதயத்தில் தொட்டு யா அதுக்கப்புறம் அவர் காட் இஸ் டச்சிங் தம், ஐ ஆம் எ சேனல், God is using my voice to reach out to them, that's all. So adanalae ella edathum poyumbodhu nalla varaverpu varaverpu. I learned Carnatic music, okay, adukaga olachirukku. Ipo now I am taking online classes, for there are a lot of American London ange nalla students kala I am taking 1-to-1 class eduthunna, appo adilindellam when I teach I am learning a lot, when I teach you know ஒரு டீச் பண்ணும்போது நம்ம இருக்கு. ஸோ இந்த கொரோனா டைமிலெல்லாம் ஐ வாஸ் பிஸி, ஐ டென்ட் ஹாவ் டைம், ஐ வாஸ் என்ஜாயிங், ஐ இப்போ சும்மா இருந்தால் எனக்கு பிடிக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடலில் எனக்கு பிடித்த பாடல் வந்து எந்த ஜப வேலை அப்படி சொல்கிறது பாட்டு பாடும்போது ஒரு ஒரு நீங்கள் சொன்னீங்கள அப்படி உள்ளே போகிற மாதிரி அப்படி ஒரு இது இருக்கும் அந்த எந்த ஜப வேலை அப்படி அப்படி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மற்ற பாடகனுடைய கிறிஸ்டின் சாங் ஏதாவது ஒன்று இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு என் மனசு எப்பனாலும் ஆறுதல்னா இந்த பாட்டை தான் நான் கேட்பேன் உங்கள் பாட்டு தவிர வேற ஒருத்தருடைய பாட்டு பாட்டு எனக்கு லேசானக்காரி அது அவர் பாடினா மட்டும்தான் பிடிக்கும் இந்த 2020 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 12 hours போது இப்போ மற்ற ப்ரோக்ராம்னா பண்ணிடலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ஏன்னா அது வந்து வெறும் ஃபிசிக்கல் இதுதான் பட் வாய்ஸ்ன்றது வந்து அதை சீசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 20 years அதாவது இப்போ இந்த வருஷமும் சேர்த்து ஏதாவது ஒரு மியூசிக் கேரில் உங்களால் பாட முடியாத ஒரு சூழ்நிலை மீறி கடவுள் உங்களை பாட வச்சிடல இல்லை எனக்கு அந்த அந்த சூழ்நிலை வரல வெரி குட் போன வருடம் எனக்கு மேடையிலே வந்து பாட முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது என்னுடைய ஸ்லிப் டிஸ்க் வந்து டாக்டர் சொன்னாங்க நீங்கள் மேடையில் இப்போ இல்லை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டேன் முடியாது அதுக்கப்புறம் அவர் சொன்னேன் பாடலாம் நீங்கள் என்னென்னா சைடில் நம்ம ஸ்டேஜுக்கு சைடில் ஒரு ஒரு 4 feet ஹைட்டில் ஒரு பெட்டு போட்டுட்டு அதில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்போ எவ்ரி 1 hour யூ டூ தட் எக்ஸசைஸ் அப்போ ஒரு 10 minutes யூ வில் பி ரிலாக்ஸ் அந்த டைமில் போய் பாட்டு பாடிட்டு பின்னே போய் கிடங்க யூ கேன் அங்கே போய் யூ கேன் லை டவுன் அப்படி சொன்னாங்க அப்போ நான் அதெல்லாம் எக்ரி பண்ணி ரெடி ரெடின்னு பண்ணி இப்படி 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 வந்து மேடைக்கு வரும்போது நிறைய 6 o'clock 5:45 ஆக்கேன் வந்தப்போ ஃபுல்லாக க்ரௌடு அப்போ இந்த பெயினும் மறந்தாச்சு அப்படியே மேடையிலிருந்து பாடி பாடி பாடிப்பாடி இந்த ரூம் எல்லாம் இருக்கனே மறந்தாச்சு அப்புறம் ஒரு 12 o'clock அந்த ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் ஐயோ நான் எக்ஸசைஸ் பண்ணல போய் ஒரு 10 minutes அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்போ இமிடியட்டாக எனக்கு பாட வேண்டிய டைம் ஆச்சு அந்த டைமில் இவர் தான் பாடினாங்க அப்போ அந்த டைமில் இவர் பாடி முடிச்சு இமிடியட்டாக ஐ கேம் டு ஸ்டேஜ் 6 o'clock வரைக்கும் 6:30 வரைக்கும் பாடியாச்சு அந்த வருஷம் இன்னைக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு அப்பப்போ போய் உள்ளே போயிட்டு வருவார் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் நினச்சி உள்ளே போலியே வெளியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ப்ரோக்ராம் முடிச்சு ஒரு ஒரு ப்ரோக்ராம் முடிச்சு ஒரு 10 days அப்புறம் ஐ ஹேட் டு கோ டு அமெரிக்கா அமெரிக்காவிலும் கனடாவிலும் எனக்கு ஒரு 20 programs இருந்தது அதுக்கு எப்படி ஃப்ளைட்லி போகுதுலாம் பயம் ஃப்ளைட்லி உட்காந்து எப்படிபடி வாஸ் வரி இப்போ நான் ஃப்ளைட்லி இருந்து உட்கார்ந்து கரெக்டாக போய் அங்கே போய் இந்த 20 programs பியூட்டிஃபுல்லாக பாடி திருப்பி வந்தாச்சு அங்கே பாடும்போது எனக்கு ஒரு பெயினும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த பெயினே வரல நம்ம கடவுளுடைய ஒர்க் பண்ணும்போது ஈஸிஸ் எவ்ரி திங் அவர் எல்லா வழிகளையும் திறக்கிறாரு நம்ம முழுக்க முழுக்க பார்த்துக்கிறாரு இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி நீங்கள் வந்து ரேஷன் இது தரீங்க அந்த வந்து வண்டி தரீங்க சைக்கிள் தரீங்க நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க ஏன்னா இது உங்களுடைய இதுலேருந்து தரீங்களா இல்லை மக்கள் வந்து கொடுக்குறாங்களா மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் கூட ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் எப்படி டொனேட் பண்ணலாம் அவங்க அதை பற்றி கொஞ்சம் இப்போ யாருக்கு டொனேட் பண்ணாலும் தே கேன் டொனேட் டு மை ட்ரஸ்ட் மியூசிக் கேர் ட்ரஸ்டில் அதில் டொனேட் பண்ணலாம் பட் ஆனால் ஃபாரின்லேருந்து அப்படி டொனேஷன் வி கான்ட் அக்செப்ட் ஏன்னா நாங்கள் எஃப்சிஆர் எடுக்கலை எஃப்சிஆர் எடுக்கலை எஃப்சிஆர் எடுக்காததுனால ஃபாரின்லேருந்து அந்த கரன்சியில் வரக்கூடாது ஆனால் இந்தியன் கரன்சியில் வரலாம் அப்போ நிறைய பேர் இந்தியன் கரன்சிக்கும் அவர் கொடுக்கறது உண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் தெர் ஆர் லாட் ஆஃப் நான் கிறிஸ்டியன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் அந்த மாதிரி ஆனால் இந்த வருஷம் ரொம்ப பேருக்கு பண்ண முடியல பிகாஸ் கொரோனா சீசன்லி மோஸ்ட் ஆஃப் த மார் யூனோ பட் ஸ்டில் ப்ரோக்ராம் நல்ல கிராண்டாக பண்ணணும் அதுவும் பண்ணும்போது சும்மா ஏனோ தானே வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி இப்போ இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸுக்கு நேற்று முந்தா நேற்று இவர் எல்லோரும் வந்து ப்ராக்டிஸுக்கு வராத யாரும் இந்த மேடையில் ஏற முடியாது அதுதான் எல்லோரும் இவர் எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஸோ அப்படி தான் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்கள் வந்து பாடணும் எங்கள் திறமை இருக்குது அப்படின்றாங்க பட் ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல ஒவ்வொரு மியூசிக் இருப்பவங்க ஸ்டேஜ் பின்னாடி ஒரு 20 பேர் வந்து நின்றுட்டு என்ட சீட் கொடுத்துட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம பாட முடியுங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க பிரதர்ட்ட நான் எப்படி நான் அப்ரோச் பண்ணோம் நான் பாடணும் அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம நாங்கள் என்னென்னா சும் நல்ல பாட தெரிஞ்சவர் யாராக இருந்தாலும் பாடி அவர் சிடி போட்டால் பத்தாது சிடியில் என்னென்னா சம்டைம்ஸ் 10 times பாடிட்டு சிடி ரிலீஸ் பண்ணலை சும்மா மொபைலில் பாடணும் கரெக்ட் அப்போ தெரியும் மொபைலில் பாடும்போது தான் தெரியும் கரெக்ஷன் ஏதோ ஒன்று அப்போ ஒரு 4 lines கேட்டாலே தெரியும் பாட முடியுமா இல்லையான்னு
அப்போ இஃப் யூ ஆர் ரியலி குட் ஐ கிவ் ஐ கிவ் சான்ஸ் அது சான்ஸ் மட்டும் இல்லை அவருக்கு எப்படி பாடணும்னு சொல்லி கொடுக்கும் ஏதோ கரெக்ஷன் இருந்தால் அதெல்லாம் சொல்லி வட் எவர் டிப்ஸ் ஐ கேன் கிவ் ஐ கிவ் தம் அண்ட் தென் தென் அப்படி ஆன் த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வரணும் அது அது என்னுடைய ஆசை இப்போ அந்த குழந்தை பாடும்போது கூட வீட்டுக்கு வர வச்சு அவளை பாட கொஞ்சம் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பாடினாங்க இல்லைன்னா பசங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த விஷுவலி சேலஞ்சில் பீட்டர் பாடும் அவரையும் வீட்டுக்கு வந்து பாட வச்சு என்னென்ன சாங் ஓகே நீங்கள் இந்த பாடுங்க இந்த பாடல் பாடுங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அப்படி தான் கொஞ்சம் பெயின் எடுத்து பண்ணதான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த மியூசிக் கேரில் வந்து நம்ம குட் சமாரிட்டன் அவார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு வி யூஸ் டு விசிட் தர் ஹோம்ஸ் ஆல்சோ யாராவது நமக்கு வந்து வாங்கினவங்கள நம்ம போகணும் அப்படி பார்க்கும்போது ஹோம் ஆஃப் ஹோப் ஆட்டோ ராஜா சொல்லிட்டு வந்தார் இஸ் அ குட் ராஜா நம்ம அங்கே போகணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வெறும் மியூசிக் கேர் நடத்திட்டு நம்ம இல்லை அதுக்கப்புறம் வி ஆர் ஃபாலோயிங் தெம் அவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல போயிட்டு அவங்கள பாடுறது அந்த மாதிரி மகிழ்விக்கிறது அந்த மாதிரி அவரை வி ஹாவ் டு என்டர்டெயின் தெம் அந்த மாதிரி நமக்கு இப்போ இவரோட அமல் இன்ஸ்டியூட்டில் நம்ம போகணும் அங்கே கூட போகணும் ஏஞ்சல் ஆசிரமம் அங்கே கூட போனோம் அவரை போய் அவருக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமே வாட் இஸ் இட் அவர் லெட் தம் என்ஜாய் இல்லையா வில் டூ தட் யா தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நீங்கள் வந்து இவ்வளோ நேரமாக உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் மியூசிக் கேரில் வந்தவங்களுக்கு எல்லாருமே நம்ம வந்து அவங்களுக்கு அஞ்சலி எல்லாமே நம்ம செலுத்தியிருக்கோம் நம்ம தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் முன்னாடி வந்து நம்முடைய சகோதரருடைய காத கலச்சபம் இருந்தாலும் அதையும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் தி திங்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் லிசனிங் அஸ் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் லிசனிங் அஸ் யா நன்றி இப்போது தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடைபெறும்